இன்னைக்கு என்னுடைய எண்ண ஓட்டங்கள் ரொம்பவே கடினமானதா இருக்கு. அதை பத்தி நான் சொல்றேன். கத்தார் மக்களுடைய உணர்வுகளை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அரபு மக்களுடைய உணர்வுகளையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆப்பிரிக்கர்களுடைய உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டேன். தன்பால் இனத்தவர்களுடைய உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டேன். மாற்றுத்திறனாளிகளுடைய உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டேன். நாடு விட்டு நாடு வந்து வேலை பார்க்குறவங்களுடைய உணர்வுகளையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை எல்லாத்த பத்தின உணர்வுகளும் புரிதலும் ஏன் வந்துச்சு அதை நான் நிச்சயம் சொல்கிறேன். என்ன நான் இப்போ என்ன பார்த்தேங்கிறதும் எதை பற்றி கேட்டேங்கிறதையும் படித்தேங்கிறத பற்றியும் சொன்னா எந்த அளவுக்கு மன அழுத்தம் கொடுத்துருக்குங்கிறது உங்களுக்கே புரியும். நான் பார்த்தது எனக்கு பழைய நினைவுகளை திரும்பவும் ஞாபகப்படுத்துச்சு. எங்க அப்பா நாடு விட்டு நாடு வந்து வேலை பார்த்தவர். என்னோட பெற்றோர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. ரொம்பவே கடினமான சூழ்நிலைகள்ல கத்தார்ல இல்லை சுவிட்சர்லாந்துல நிறைய பாடங்களை நான் ஐரோப்பியர்கள்கிட்ட இருந்தும் மேற்கத்தியர்கள்கிட்ட இருந்தும் கத்துக்கிட்டேன். நான் ஐரோப்பியாவை சேர்ந்தவன். 3000 வருஷமா ஐரோப்பியர்கள் என்னெல்லாம் தவறு செஞ்சிருக்காங்கிறத பத்தி நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த உலகம் முழுக்க அடுத்த 3000 வருஷம் நடக்க போற விஷயங்களையும் யோசிச்சேன். ஏன்னா மக்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லித்தரத்துக்கு முன்னாடி நாம யோசிக்கணும், நாம சரியா இருக்கமான்னு. இங்க இருக்கிற எத்தனை ஐரோப்பிய அப்புறம் மேற்கத்திய நிறுவனங்கள் எல்லாம் மில்லியன் கணக்கில் கத்தார்ல இருந்து சம்பாரிச்சிருக்காங்க. கூடவே மற்ற நாடுகள்லையும் எவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்க, ஒவ்வொரு வருஷமும் பல கோடிகள்ல. அதுல எவ்வளவு பேர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய உரிமைகளை பத்தி கவலைப்பட்டிருக்காங்களா? எங்கிட்ட அதுக்கு பதில் இருக்கு. யாருமே கவலைப்படல, ஒருத்தர் கூட பேசல. ஏன்னா சட்ட ரீதியா சில விஷயங்கள் பேசுனா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் குறையும். லாபங்கள் எப்படி குறையும்னா கோடிகள்ல இருந்து லட்சங்களா மாறும். ஆனா ஒரு விஷயம், ஃபீஃபா அவங்களுக்கு குறைஞ்ச அளவில் தான் செஞ்சிருந்தாங்க, ஆனா கத்தார் சிறப்பா செஞ்சாங்க. நான் சொல்றது உண்மை. இங்க கூட நாங்க நிறைய பேரை பார்க்கறோம். பல அரசுகள் வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்களாம் இப்ப இங்க வந்திருக்காங்க, இங்கதான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வகையிலையும் கத்தாருக்கு நான் சப்போர்ட் பண்றதுக்கோ ஆதரவா பேசுறதுக்கோ வரல. கால்பந்து விளையாட்டுக்காகவும் அநீதிக்கு எதிராகவும் பேசுறேன். அவங்க எல்லாரும் எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னா, இங்க ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா கடலுக்குள்ள முத்து இருக்குன்னு தெரிஞ்சாதான் கடலுக்குள்ளே தைரியமா குதிப்பாங்க. அது போலதான் இங்க அவங்களுக்கு ஏதோ லாபம் இருக்குங்கிறதுனாலதான் அவங்க தைரியமா இங்க வந்திருக்காங்க. இங்க இருக்க கேஸுக்காக வராங்க. இங்க ஒருவேளை கேஸ் இல்லைன்னா யாரும் கண்டுக்க போறதில்ல. இங்க எல்லாரும் இப்போ வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இங்க ஏதோ ஒன்று தேவைப்படுது. ஆனா இங்க வந்து போற யார் நினைக்கிறாங்க? இங்க உள்ள உழைப்பாளிங்களை பத்தி யாரு? ஃபீஃபா நினைக்கும், கால்பந்தாட்ட வீரர்கள், உலகக்கோப்பை இதெல்லாம் நினைக்கும். கத்தார் போலவே நாங்களும் அவங்க கிட்ட நேர்மையா இருக்க நினைக்கிறோம். நிச்சயமா. நான் ஒரு நிகழ்ச்சியில ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கலந்துகிட்டேன். அங்க நிறைய விஷயங்களை பத்தி பேசணும். இந்த உலகக்கோப்பையில மாற்றுத்திறனாளிகளுக்கும் வெற்றி கோப்பை இருக்குன்னு சொன்னோம். ஆனா அங்க எத்தனை பேர் வந்திருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அதுக்கு முன்னாடி இங்க எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. 400 பேர் வந்திருக்காங்க. இங்க மொத்தம் 400 பேர் வந்திருக்கீங்க. ஆனா அங்க வெறும் 4 மீடியா பர்சன்ஸ் மட்டும்தான் வந்திருந்தாங்க. அவ்வளவுதான் வந்தாங்க. ஆக்சுவலா அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் 100,000 பேர் வரைக்கும் உட்கார்ந்து மது அருந்த முடியும். உண்மையதான் சொல்றேன், 100,000 பேர் அங்க ஒரே இடத்துல இருக்க முடியும். நான் சுயமா என்ன சிந்திச்சேன்னா,
ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் இருக்குன்னு சொன்னா உங்களால நிச்சயமா மது அருந்த முடியாது. மது அருந்தாம உங்களால வாழ முடியாதா? முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும் சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. பிரான்ஸ்ல, ஸ்பெயின்ல, போர்ச்சுகல் அண்ட் ஸ்காட்லாந்துல கூட அங்க இருக்கிற மைதானங்கள் எங்கேயுமே பாத்தீங்கன்னா மது அருந்துறதுக்கான அனுமதி இல்லை. அதே தடையை இங்க கொண்டு வரும்போது பெருசா பேசப்பட காரணம் இது ஒரு முஸ்லீம் நாடுங்கிறதுனால. நீங்க யாரையாவது குறை சொல்ல நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு விளையாட்டு வீரர்களை குறை சொல்லாதீங்க. அவங்க மேல எந்த சுமையையும் வைக்காதீங்க. பயிற்சியாளர்களையும் தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்க அந்த ஆட்டத்தை பத்தி மட்டும் நினைக்கட்டும். அவங்க அவங்களுடைய ரசிகர்களை சந்தோஷப்படுத்த என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யட்டும். நீங்க யாரையாவது குறை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன குறை சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். நான் அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். கத்தாரை பத்தி குறை சொல்றதோ இல்ல வீரர்களை பத்தி குறை சொல்றதோ யாரையும் எப்பவும் குறை சொல்லாதீங்க. குறை சொல்றதா இருந்தா ஃபிஃபாவையும் என்னையும் சொல்லுங்க. உங்களுக்கு குறை சொல்றதுக்கு ஒரு ஆள் தானே தேவை, அதுக்கு நான் இருக்கேன். ஆனா மக்கள் எல்லாத்தையும் இங்க சந்தோஷமா ரசிக்கணும்.